கீபோர்டை உபயோகித்தல். கீழே கீபோர்டில் சில மார்க் இருப்பதை பார்க்கவும். மென்பொருள் உபயோகத்திற்காக சில சாவிகள் அதாவது கீகள், சில முக்கியமான காரியத்திற்காக இருக்கிறது. இக்கீகளை பற்றி நன்றாக அறிவதற்கு முன் அவைகளை உபயோகிக்கக்கூடாது. சுட்டி சாவிகள். சுட்டிகளை மேலே கீழே வலது இடது பக்கங்கள் உபயோகிப்பதற்காக இருக்கிறது. நான்கு அம்புக்குறி கீகள் வலது பக்கத்தில் கீழே இருக்கிறது. இந்த சாவிகள் பின்னால் உபயோகத்திற்காக இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அத்துடன் இவை சுட்டி சாவிகள் என்றும் உணர வேண்டும். பின் நகர்வு பொத்தானை கொண்டு முன்பு டைப் செய்ததை அழிக்க உபயோகிக்கவும். நம் லாக் பொத்தானை அழுத்தினால் வலது பக்கத்தில் உள்ள சுட்டி சாவிகள் கால்குலேட்டர் போல் உபயோகிக்கப்படும். இது அப்படி இருந்தால் நம் லாக் விளக்கு கீபோர்டில் வலது பக்கத்தில் எரியும். மற்ற கீகள் டைப்ரைட்டரில் இருப்பது போல வேலை செய்யும். ஷிஃப்ட் கீயை அழுத்தி மற்றொரு கீயை அழுத்தினால், அதாவது சாதாரண ஜேயை அழுத்தினால் கேபிட்டல் ஜே டைப் ஆகும். இதுபோன்று ஒரு கீயில் இரண்டு எழுத்துக்கள் இருந்தால், அதாவது ஸ்லாஷும் கேள்விக்குறியும் இருந்தால் ஷிஃப்டை அழுத்தி அந்த கீயை அழுத்தினால் இரண்டாவது எழுத்து டைப் ஆகும். கேப் லாக்கை அழுத்தினால் கீபோர்டு ஷிஃப்டிங் லாக் ஆகிவிடும். பின் மறுமுறை கேப் லாக்கை அழுத்தினால் கீபோர்டு லாக் சரியாகும்.